மைவி த்ரீ அட்ஸில் கேஒய்சி அப்டேட் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றியும் யாரெல்லாம் கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் கேவைசி பண்ணும்போது மொபைல் நம்பர் நாட் மேட்சடு அப்படி இல்லைன்னா ஐடி ப்ரூஃப் எம்டி இந்த மாதிரியான வர்ற எரருக்கு என்ன நம்ம பண்ணி நம்ம கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க வணக்கம் இது உங்கள் தமிழ்வாழ் சிவா சேனல் நான் உங்கள் சிவா மைவி த்ரீஆட்ஸில் கேஒய்சி அப்டேட் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு உங்களோட பேன் கார்டை உங்களோட மொபைல் கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட மொபைல் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோவோட ரெசல்யூஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ் பண்ணணும் ஃபோட்டோவோட ரெசல்யூஷன் அதாவது எம்பி வந்து நீங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் போது நீங்கள் வந்து அந்த பேன் கார்டு இமேஜை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஸ் தென் ஒன் எம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த பேன் கார்டு இமேஜை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு மேலே பார்ப்ப போறும் அப்படி இல்லைன்னா ஐடி ப்ரூஃப் பேஜ் எம்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்பை வரும் ஸோ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் எம்பிக்குள்ளே தான் வேணும் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் உங்களோட வாட்ஸ்அப்ல இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தருக்கோ அந்த போட்டோவை நீங்க சென்ட் பண்ணி அதை மறுபடியும் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி நீங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்க கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணலாம் வந்து இந்த மெத்தேட்ல நம்ம இப்ப வந்து பாக்குறது கிடையாது இதை விட ஈஸியான மெத்தட் வந்து ஒன்னு இருக்குது அதாவது போட்டோ ரீசைசர் பண்ணி நம்ம வந்து அப்படியே வந்து டைரக்டா வந்து கார்டை வந்து அப்லோட் பண்றது சோ வந்து அது எப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆப் வந்து போட்டோ ரீசைசர் இந்த ஆப் ஸ்டோர்ல இருக்கு இந்த ஆப்போட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப் நீங்க ஓபன் பண்ணதும் ஆப்ல செலக்ட் போட்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த செலக்ட் போட்டோஸ் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கனா நீங்க கேமரால எடுத்த அந்த பேன் கார்டு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழ கிராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கிராப் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த பேன் கார்டை மட்டும் கரெக்டாக வந்து கிராப் பண்ணுங்க பேக்ரவுண்ட்ல வந்து எதுவும் தெரியாத மாதிரி கரெக்டாக அந்த பேன் கார்டை வந்து கிராப் பண்ணிட்டு சைட்லேயே ரொட்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ வந்து ரொட்டேட் அப்படிங்கறத கொடுத்து உங்க பேன் கார்டை வந்து நேராக வர மாதிரி நீங்க பண்ணி நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரொட்டேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நேராக வர மாதிரி ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கீழ கிராப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரீசைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே காட்டும் அந்த ரீசைஸ் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க ரீசைஸ் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணதும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய காட்டும் இதை எதையுமே நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம் ஃபைல் சைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபைல் சைஸுங்கிற ஆப்ஷனில் நூறு கேபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த நூறு கேபிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்க ஏன்னா மைவிஎ த்ரீ ஆட்ஸில் நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணுறக்கான அந்த ஃபோட்டோவோட ரெசல்யூஷன் வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் செலக்ட் பண்ணுறத விட நூறு கேபிங்கிறதையே செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நூறு கேபிங்கிறதையே இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது ஸோ வந்து நூறு கேபிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க நீங்கள் அந்த நூறு கேபிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட ஃபோட்டோ வந்து ரீசைஸ் ஆகி உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் ஸோ வந்து சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு மைவி த்ரீட்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க மைவி த்ரேட்ஸ் ஆப்பில் டாப்பில் ரைட் சைடில் த்ரீ லைன் மெனு ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஒசின்னு தேட ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கேஒசிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கேஒய்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட யூசர் நேம் அப்புறம் கீழேயே மொபைல் நம்பர் இருக்கும் இதை வந்து எடிட் பண்ண முடியாது அதுக்கு கீழே நேம்னு கொடுத்து ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களோட பேன் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி நேம் வந்து இதில் நீங்க டைப் பண்ணுங்க அப்புறம் கீழேயே பேன் கார்டு நம்பர் இருக்கும் பேன் கார்டு நம்பர் நீங்க வந்து கேப்டல் லெட்டர்ல டைப் பண்ணுங்க மேல நேம்லையும் கேப்டல் லெட்டர்ல டைப் கார்டு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வந்து கார்டு நம்பரை மிஸ்டேக் இல்லாமல் கேப்டல் லெட்டரில் கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்க ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள் பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிபி டைப்புன்னு எஸ்எம்எஸ் அப்புறம் வாட்ஸ்அப்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலுக்கு அதாவது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு மைவேத்ரி ஆட்ஸோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும் கீழே சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சூஸ் ஃபைலுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ரீசைஸ் பண்ண ஃபோட்டோவை வந்து அதாவது பேன் கார்டு ஃபோட்டோவை நீங்கள் ரீசைஸ் பண்ணீங்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு ஓடிபிங்கிற அந்த ஆப்ஷனில் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு மொபைல் நம்பர் நாட் மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வரும் இதுக்கு ரீசன் வந்து நிறைய பேர் வந்து கேவைசி அப்டேட் பண்ணுறதுக்காக வந்து ஒரே நேரத்தில் உள்ளே போகும்போது தான் இந்த மாதிரியான எரர் வந்து வருது இந்த மாதிரியான எரர் ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி எரர் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்துட்டே இருந்ததுன்னா ஒன்றும் வந்து ப்ராப்ளம் கிடையாது அவசரப்பட வேணாம் நமக்கு வந்து கேஒய்சி பண்ணுறதுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது அதனால் பொறுமையாக வந்து பண்ணுங்கள் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கழிச்சும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு ஒரு பாப்பப் வந்து உங்களுக்கு மேலே வரும் ஸோ வந்து இந்த பாப்பப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மைவே த்ரீ ஆட்ஸோட மெனு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி கேஒய்சிங்கிறத கிளிக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டட் கேஒய்சி யுவர் ரெக்யூஸ்ட் வில் பி வெரிஃபைடு ஷார்ட்லின்னு கொடுத்து கீழே பெண்டிங்னு கொடுத்துருப்பாங்க இந்த பெண்டிங்னு இருக்கிறது உங்களுக்கு வெரிஃபைன்னு மாறுறதுக்கு டூ ஆர் த்ரீ டேஸ் ஆகலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒன் வீக்கும் கூட ஆகலாம் ஸோ வந்து வெயிட் பண்ணுங்க இந்த பெண்டிங்னு உங்களுக்கு வந்துட்டாலே உங்களோட அந்த பேன் கார்டு இமேஜ் அதெல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ வந்து இந்த மாதிரி தான் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணுறது இப்போ நம்ம போட்டோ எடுத்து அதை ரீசைஸ் பண்ணி எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இதுவே வந்து வாட்ஸ்அப் மூலமாக அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாரோ ஒருத்தங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அதை அவங்க உங்களுக்கு வந்து மறுபடியும் ஃபார்வேட் பண்ண சொல்லி அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் போய் பண்ணலாம் அந்த மெத்தடில் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது இல்லாமல் டாக் ஸ்கேனர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் டாக் ஸ்கேனர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்